हाई स्टूडेंट्स वेलकम टू ब्राइट अकाडमी चैनल इनकी नम्बर पाक अब केमिकल काइनेटिक्स अभी वेदी विनय वेगवियल अभी लेसन और नाल क्वेश्चन पाकपो पतना वीडियो नम्बर नेटर सो अल ना सोलह और नाल क्वेश्चन अगर पातरपी अद रिलेटडा क्वेश्चन अब डिफाइन केमिकल काइनेटिक्स इंग्लिश मीडियम बुक पाती अब पेज नंबर 205 इन उद्वे पढ़ी अभी विषयते ना इनके நீங்க அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேதி வினை வேகவியல் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 228. அடுத்த டிஃபைன் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புக்கில் இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் இது தான். பேஜ் நம்பர் 228 நான் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கும் அந்த பேராகிராஃப். ஸோ வேதி வினை வேகவியல் என்பது வெப்பநிலை, அழுத்தம், செறிவு போன்ற கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை வேதி வினைகளின் வேகம் மற்றும் அவைகளின் வினை வழிமுறைகளை பற்றி கற்றறிவதாகும். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் தி ரேட் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்கா. ஸோ இதுதான் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, அப்படியே அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தான் செகண்ட் க்வெஸ்சன். The change in concentration of the species involved in the chemical reaction per unit time gives the rate of reaction. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கா. ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. மைனஸ்க்கு முன்னாடி இருக்கல, அது ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா மட்டும். தமிழ் மீடியம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2E அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா நான் எல்லாமே இஇன் போர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் க்வெஸ்சனுக்குரிய ஃபார்முலா இது. இங்கிற லெட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சனுக்குரிய. ஏன்னா புக் பேக்கும் இதுவும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும், அதுக்காக தான். இதுதான் என்ன அப்படின்னா தேர்ட் க்வெஸ்சன், வினை வேகத்தின் அழகு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். இது என்ன அப்படின்னா ஃபோர்த் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். ஸோ நான் இங்கே 4E போட்டிருக்கேன்னா இதிலேருந்து அந்த பக்கம் திருப்பி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் மேலே இந்த ஒரு லைன் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிறது தான் ஃபோர்த்து க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர்.